Too many thoughts on my mind, I can't sleep at night, so I just keep writing. I don't need no help, I don't need opinions, so don't waste my time then. I just been living online, my city don't show me no love, and that's fine. Fuck local radio. Hello guys, welcome back to Booyah Place. Now I'm biting in our power about Magina, that's a wooden crowd. So, ஒரு ஐடி சேல் தான் அதுக்கு முன்னாடி வந்து நேற்று போட வேண்டிய நேற்று போட்ட ஒரு வீடியோக்கு எம்ஏ டூ பி அப்பாடா ஒரு வழியாக ஒரு நல்ல அதாவது நல்ல கரெக்டாக பேர் சொல்லிட்டேன் அந்த கன்னோட பேரை. ஸோ எம்ஏ டூ பி அந்த கன்னோட எப்படி ஆட்டோ எய்ம் பண்ணுறதுன்னு போட்டேன். பட் ஆனால் 70% பீப்புளுக்கு ஒர்க் ஆச்சு, 30% பீப்புளுக்கு ஒர்க் ஆகல. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அந்த அதாவது லாராக்க ஸ்கில்ல கொஞ்சம் மேக்ஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்ன சேம் அதே மாதிரி எக்ஸாக்டாக பண்ணுங்கள், ஸோ உங்களுக்கும் விழும். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கலெக்ஷன் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரவுடி பேபி ட்ரெஸ்ஸு கண்ணு அப்படியே மறைக்குது. ஸோ ரவுடி பேபி ட்ரெஸ்ஸுக்குது இந்த கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிரமிடா, ஸோ மம்மி தானே, மம்மியா டேடியா, ஸோ சாரி மம்மி எலிட் பாஸு, ஸோ மம்மி எலிட் பாஸு மாட்டுக்கொம்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சம்திங் ஸ்பெஷல், ஸோ என்னென்ன இருக்கும்னு தெரில. ஸோ இந்தலாம் அதாவது ஒரு 10 எலிட் பாஸு, 5 இன்குபேட்டர் ட்ரெஸ்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஈவெண்ட் ட்ரெஸ்ஸு, அது மட்டும் இல்லைன்னா ஒரு 6 ஈவெண்ட் ட்ரெஸ் நினைக்கிறேன், 6 ஈவெண்ட் ட்ரெஸ்ஸு. அது மட்டும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச அந்த ஆக்வாமேன் ட்ரெஸ்ஸும் இருக்கிறது. ஸோ என்னென்ன பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச ஆக்வாமேன் ட்ரெஸ்ஸும் இருக்குது, ஆனால் நான் வாங்கலாம்தான் பார்க்குறேன் இந்த அக்கௌண்ட்டு. பட் ஆனால் அமௌண்ட் இல்லையே. ஸோ இந்த அக்கௌண்ட்டோட அமௌண்ட் வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கைஸ். இனிமேல் தான் நம்ம வீடியோக்குள்ளே போகிறேன்னா சொல்ல மாட்டேன், ஏன்னா வீடியோ ஸ்டார்ட் ஆகி 1.5 நிமிஷம் நான் பண்ணிடுது, 1:45 செகண்ட் பண்ணிட்டு. ஓகே, அதாவது ட்ரெஸ்ஸஸ் வந்து இவ்வளோ இருக்குது. ஸோ இன்குபேட்டரில் பார்த்தீங்கன்னா 5 ட்ரெஸ் இருக்குது, சொன்னதே சொல்கிற மாதிரி இருக்கு. சரி விடுங்க பார்த்துலாம். அதாவது டாப் அப் கச்சிப் இருக்குது, அந்த 500 டைமண்ட் கச்சிப்பு. இந்த டாப் அப் வந்து ஏற்கனவே விட்டாங்க, இந்த கச்சிப் டாப் அப்பு ரெண்டாவது டைம் விட்ட டாப் அப் கச்சிப்பு. ஸோ 500 டைமண்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா சம்திங் ஈவெண்ட்டை விட்டது இந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம். ஸோ நம்ம தலைவருக்கு, ஸோ சஜிக்கு இந்த அக்கௌண்ட்டுக்கும் அதாவது ஒரே ஜிமெயில் வச்சு இது வரைக்கும் ஒரு 20,000 டைமண்ட் சாப்பாப் பண்ணியிருப்பா போல தலைவர். தலைவர் டாலர் டாப்அப் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஸோ அவ்வளோ டைமண்ட் சாப்பாப் பண்ணுறதால ஒரே ஜிமெயிலில் லக்கு கிடைக்க மாட்டேங்குது, டக்கு டக்குன்னு கொடுக்க மாட்டாங்க. அந்த டீ குடிக்கிற அமௌண்ட் இருக்குல்ல, ஸோ டீ குடிக்கிற அமௌண்ட் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 400 டைமண்ட் நீங்கள் வச்சிங்கன்னா அத்தனை செகண்ட் உங்களுக்கு டீ குடிக்கிற அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. மேக்ஸிமம் 500 டைமண்டில் தந்துடுவேன்னாங்க. ஆனால் இந்த பசங்க பச்சையாக புளிவிட்டு நம்பால் இதோ இந்த அக்கௌண்ட்டை வந்து 600 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து ஒரு மயிரோ தரல, என்ன பண்ணுறது, தலைவருக்கு லக்கு அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ இவனுக்கு மட்டும் டார்கெட் பண்ணுறோம் என்னன்னு தெரில, தரல தலைவருக்கு தரல. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியே ஏதோ ஒரு ஈவெண்ட்டு போச்சு, சாம்பி சாமுராய். ஸோ அந்த சாம்பி சாமுராய் தலைவன் வந்து சம்திங் டாப் அப் பண்ணி எடுக்கிறேன்னு சொன்னால் போல், ஆனால் கிடைக்கல போல தலைவனுக்கு, என்ன ரீசன் தெரில. இது போல் நிறைய கிடைக்காம இருந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ M887 கன்ஸ்கின். ஸோ இந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கலெக்ஷனோட கன்ஸ்கின் தான் தரமாக இருக்கும். ஏன்னா வந்து M887 மட்டும் தலைவன் 2700 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான். என்ன பண்ணுறது, தலைவனுக்கு அவ்வளோ லக் இல்லாமல் இருக்குது M887 அந்த ஸ்பெண்ட் பண்ணப்போ மட்டும். இந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கலெக்ஷனோட கன்ஸ்கின் தரமாக இருக்கும் சொன்னதே சொல்கிறேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா டைம் ஓட்டணும்ல, அப்படிலாம் கிடையாது. அதாவது யூ மீன் ஒரு வீடியோ, அது பேர் என்னப்பா? ஸோ ஒன் டாப் ட்ரிக்கை வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா 9 நிமிஷம் தான் கிளிப்பு, அதாவது 9 நிமிஷம் வீடியோ தான் போட்டேன், எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. என்னால் வந்து அந்த சுச்சுவேஷன் அப்படி இருக்குது, ஸோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. முடியும் போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அது எப்போ முடியும்னு நம்மளுக்கு தெரில. அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு கலெக்ஷன் கடைசியாக, ஸோ நீங்கள் நம்ம வந்து பேண்டெல்லாம் பார்த்துருக்குறோம். பேண்ட் வந்து மோஸ்ட்லி மேக்ஸிமம் கலெக்ஷன் ட்ரெஸ் இருக்குது. ஸோ நீங்கள் போட்டுன்னு சுற்றி அளவுக்கு எல்லாம் ட்ரெஸ் இருக்குது. அந்த தலை டாப்பு கேவலமாக இருக்குது, காது அவ்வளோ பெருசாக மீங்கி போயிருக்கு. இந்த ட்ரெஸ்லாம் எவன்டா டிசைன் பண்ணால் ஓட ஓட்டு அடிக்கணும், அந்த ஃப்ரீ ஃபயர்னு சொல்ல முடியாது. அந்த ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ண மட்டும் ஓட ஓட்டு அடிக்கணும்னு சொல்லும், ட்ரெஸ்ஸு நல்லா தான் இருக்குது, டாப் மட்டும் கேவலம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒன் டாப் ட்ரிக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். ஸோ அது வந்து ஒன் டாப் வந்து இவங்க பெரிய பெரிய பிளேஸில் எப்படி அடிக்கிறாங்கலாம் எக்ஸ்பிளைன் பண்ண, ஓகேவா? நான் வந்து ஒன் டாப் எப்படி அடிக்கணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணல, பெரிய பெரிய பிளேஸ் என்ன ட்ரிக் பண்ணி யூஸ் பண்ணி அடிக்கிறாங்கன்னு தான் பார்த்தேன். அப்புறம் பண்ணதாக பார்த்தீங்கன்னா ஒயிட்டிகள் மண்டலுக்கு சம்திங் ஒரு யானை ஒடி ட்ரெஸ் இருக்குது, யானை ஒடி கருப்பு கலர் தான் இருக்கும், இவங்க தான் தெரியல, பிங்க் கலர்லாம் தராங்க யானை ஒடி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு முன்னாடி எடுத்தது, பட் வந்து ரீசெண்டாக எடுத்த வீடியோ இப்போதைக்கு என்கிட்ட இல்லை. ஸோ தலைவன் வந்து இந்த வீடியோ போடு கொடுத்தத என். அப்புறம் வந்து ஆளுகிட்ட வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்குது, இந்த M10க்கான ப்ளூ பிரிண்ட்டு எவ்வளோ ஸ்டோனும் இருக்கிறது, அதை சொன்னார். அப்புறமா பார்த்தீங்கன்னா கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா லூட் ரேட்டு, பேக்பேக்கெலாம் ஸ்பைடர் இன்குபேட்டர் பேக்பேக்கு, மோஸ்ட்லி டாப்பர் பேக்பேக்கு, எல்லா பேக்பேக்கும் கிடைக்குது. நம்ம எந்த பேக்பேக்கெல்லாம் எடுத்து போடலாம், டோரா புஜியில் வர மாதிரி உள்ளேருந்து பொருள் எடுத்து நம்ம சுடலாம், புக்கெலாம் இருக்காது, உள்ள
புல்லட் மட்டும் தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் போர்டு, ஸ்கேல் போர்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக கிடையாது. அதெல்லாம் தாட்டா எப்படியோ ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே போக முடியும். அதெல்லாம் வந்து 6 நிமிஷம் முடிக்கணும்னு பார்த்தோம். எம்4 வந்து மேஜிக் எம்4 ஏடபிள்யூஎம் டபுள் டேமேஜ் அப்புறம் பார்த்தீங்கன்னா M10 சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயரிங் பரமண்ட் இருக்குது. ஏகே டிராகனுக்கே வெறித்தனம், யூஎம்பிக்கு மனா ஒரே ஸ்கின், MP5 ஒரு ஸ்கின் இருக்குது, M14 டபுள் ரேட் ஆஃப் ஃபயரிங் ஸ்கின் ரெண்டு இருக்குது. ஸ்கேருக்கு அவ்வளோ பெருசாக ஸ்கின் இல்லை, பட் டபுள் டேமேஜ் ஸ்கின் ரெண்டு இருக்குது, டபுள் அக்ரீ ஸ்கின் ஒன்று இருக்குது. க்ரோஸாக்கு ஒரு 3 ஸ்கின் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா MP40 நியூ எம்பி ஃபார்ட்டி டைமிங் தான். ஸோ சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயரிங் MP40 இது இன்குபேட்டரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்கேஸு M249 கார்நடிக் டபுள் டேமேஜ் ஸ்கின் இருக்குது, லான்ச் இருக்குது. அப்புறம் இந்த ஃபேமஸ் பக்கம் வந்து வைத்தியில் பார்த்தீங்கன்னா வந்து நான் அது டைமிங் கொடுத்துலாம் மீன் வரைஞ்சேன், வரைஞ்சி ஆட்டு போட்டு அம்புலாம் விட்டேன். அம்பு விட்டேண்ணா இல்லை அம்பு விட்டு மாட்டா, ஆட்டு மட்டும் போட்டிருக்கேன். நான் சிம்பிள் சிங்கிள் பையன் நான். ஸோ அம்பு விட்டா தப்பாக போடாதான் ஒரு அம்பு விடல. அப்புறம் பார்த்தீங்கன்னா P90 சம்திங் இருக்குது, புது ஸ்கின் P90 இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்குபேட்டரில் வந்த கத்தி இருக்குது, அருவா மீன் அருவா, ஆமாம் அருவான்னு வச்சுக்கலாம். அப்புறம் குளோவால் பார்த்தீங்கன்னா ஒரு 5 குளோவால் இருக்குது, அதில் ஒரு குளோவால் என்னோட ஃபேவரட்டு குட்டி குளோவால், நம்மக்கிட்டே கிடைக்கல, இவனுங்களாம் இருக்குது நம்மளுக்கு கிடைக்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் டேப் எமோட்டு எமோட்டு எக்கச்சக்கமாக கிடைக்குது. ஸோ ரோஸ் கொடுக்குற எமோட்டு எவனுக்கு தான் ப்ரொப்போஸ் பண்ணுறது தெரியல, இவனா ப்ரொப்போஸ் பண்ணால் கையை வெட்டினோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சும்மா டக் கால் வலிப்பிளாடுவோம் பார்த்தீங்கன்னா அந்த எமோட்டு, ஷேர் எமோட்டு, செல்ஃபி எமோட்டு, தலைவர் பே பிடிச்சி போல அந்த எமோட்டு, அப்புறம் துள்ளி துள்ளி ஆரம்போட்டு கொடி நடுறாம் போல் எங்கேயோ மலை ஏறிக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ அமௌண்ட் இருக்குது கைஸ் இந்த எல்லாமே வாங்கணும் நினச்சிங்கன்னா மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த அக்கௌண்ட்டோட ஒத்து தென்கே தான், மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள்.